உன் பிள்ளைக்கு முடியல, என் பிள்ளை, என் தேசத்தின் குழந்தை, நான் பார்ப்பேன் மருத்துவம், நீ போய் பாரு. இது நான் ஜெயலலிதா கருணாநிதியா? கருணாநிதிக்கு முடியல ராமச்சந்திரா மருத்துவமனை, ஜெயலலிதாவுக்கு முடியல அப்போலோ மருத்துவமனை. என் சட்டம் என்ன தெரியுமில்ல, முதலமைச்சர், அமைச்சர், அரசு அதிகாரி எவரா இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனை தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். சட்டம் தானாத்தரமாயிரும். அரசை நடத்துகிறவனே அவன் நடத்துற மருத்துவமனையில படுத்து வைத்தியம் செய்யல, அவனுக்கு தெரியுது சரியில்லை. அதனாலதான் சொல்றேன், ரெண்டு பேருமே சரியில்லை மாத்துவோம். அது நல்லா கேட்டுக்கிறாங்க. கடைசியா ஒரு அப்பா எல்லாம் சொல்றாரு, தம்பி மன்னிச்சுக்க, உனக்கு தான் போடலான்னு போனேன், வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மெழுகுவர்த்திக்கு தான் போடணும்னு நினைச்சேன், கடைசியா யோசிச்சேன் உனக்கு போட்டு ஒருவேளை வாக்கு பிரிஞ்சு அந்த அம்மா வந்துருமோன்னு நினைச்சு என்னப்பா பண்ணீங்க, உதயசூரியனுக்கு போட்டேன். இன்னொரு அம்மா அடுத்து, மகனை மன்னிச்சுக்கடா, அடுத்த முறை உனக்கு தண்டாப்படும், இந்த முறைமா போடலான் தாயா போனேன், ஒருவேளை உனக்கு போட்டு அதனால வாக்கு பிரிஞ்சு சிதைஞ்சு அந்த மறுபடியும் கருணாநிதி வந்துருவாரோங்கிற பயத்தில் ரெட்டலைக்கு போட்டேன். ஏன்னு ஒரு ஓட்டை வீணாக்க கூடாதுன்னு 50 வருஷம் மாறி மாறி ரெண்டு பேருக்கு ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கும் போட்டு என் நாட்டையே வீணாக்கிட்ட நீங்க ஒரு ஓட்டை வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய வேடிக்கை பாரு. ஒருத்தன், தம்பி என்கிட்ட ஓட்டு கேட்காது, நான் சாகிற வர உதயசூரியன் தான். இன்னொருத்தர், தம்பி நான் அதிமுகக்காரன், சாகிற வர ரெட்டலை தான், என் பின்னாடியே ஓட்டு கேட்டு வந்த தம்பி எப்பயா சாவிங்க, வெறுப்பா இருக்குமா இல்லையா? இன்னொருத்தன், தம்பி நான் திமுக அடிமை. டேய், அடிமைங்கிறதே பெருமையா சொன்ன ஒரு தமிழன் நான் இப்ப தாண்டா பாக்கிறேன். ஒரு இனக்குட்டமடா இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, என்ன செய்யுது? வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசங்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்று எழுப்புறார். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு வகைவர் இவன் என்று நீக்கினோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா. கட்சிச்சு கிளப்புற புரட்சி பாவலை கத்தி கத்தி செத்து போனான். என்னமா பண்ணி பார்த்தான், செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனர் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று கூவிட்டான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று சொல்றான். அலைமாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே உயர் குடமேவிய தமிழா என்று எங்கள் புரட்சி பாவலன் எழுப்புறான். என் அருமை சொந்தங்களே, நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று நமது பெரும்பாவலன் பாரதிதாசன் பாடுறான். புரிந்து கொள்ளணும், சிங்கத்தின் குகையில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் தமிழ் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிற்று கொட்டடா முரசு என்கிறான் புரட்சி பாவலன். இளைய தலைமுறை பிள்ளைகளே, என்னினும் இளையின் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து வாருங்கள். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்க, பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாத பெரும் நெருப்பாக கிளர்ந்து எழுங்கள்.